கோயில் கட்டணுமா? என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதன் கோயில் கட்டக்கூடாதா? எப்படியாவது தானும் ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த பூசலார் நாயனாருக்கு வந்தது. பூசலார் என்ன பண்ணாரு, நேராக பக்கத்தில் இருக்கிற அரசங்கிட்ட போனார். அரசே, நான் ஒரு கோயில் எழுப்ப போறேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு கோயில் கட்டலான் இருக்கேன். மன்னர் சிரித்தார். கோயில் கட்டுவதற்கெல்லாம் உன்னை போன்ற சாமியார்களால் முடியுமா? அடியார்களால் முடிப்பேன். நீங்கள்லாம் வந்து அங்கங்கே இறந்து உண்டு வாழ்கின்றவர்கள், இறைவனை நினைச்சு கொடுக்கறத உண்டு தவம் பண்ணி வாழ்க்கை நடத்துறவங்க, உங்களால் வந்து கோயிலெலாம் எழுப்ப முடியாது. அப்படிப்பட்ட அசாத்தியமான காரியத்தை ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் இறைவனை நினைத்து பாடிக்கொண்டே காலம் கழியுங்கள், போங்கள் தான். இன்னொரு அரசங்கிட்ட போனார். அவர் சிரிச்சுட்டே பதிலே சொல்லாம் பேசாமல் இருந்தார். இவரால் எல்லாம் கோயில் கட்ட முடியுமான்னு நினச்சி சிரித்தான். இன்னொரு மன்னர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணார், காலில் விழுந்து பணிந்து, ஐயா அடியவரே, உங்களுக்கு பொருள் வேணுமா கேளுங்க, கொடுக்குறேன், அதை வச்சுட்டு வாழ்க்கை நடத்துங்க, கோயில் கட்டுறதுக்கெல்லாம் ஏன் வேணா சிரமப்படுறீங்கன்ட்டார். ரொம்ப வருத்தப்பட்டார் பூசலார். நேராக திரும்பி வந்த திருநின்ற ஒரு மண்டபத்துக்கு தான் எப்போதும் உட்கார்ற அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்தார். இறைவனை நினைச்சார். இறைவா, என்னே உன் திருவிளையாடல், உனக்கு ஒரு சிறு கோயிலை கற்கோயிலை கட்டணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னால் முடியலை. ஆனாலும் பரவாயில்ல, இன்று முதல் இன்றைக்கு நல்ல நாள், இன்றைக்கே நான் கோயில் கட்ட ஆரம்பிக்கிறேன், இன்றைக்கே நான் உனக்காக ஒரு கோயில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்தார். கண்ணை மூடிக்கொண்டார். தியானத்திலே அமர்ந்தார். தன் மனத்துக்குள்ளேயே அஸ்திவாரம் எழுப்ப ஆரம்பித்தார். ஒரு நாள் அஸ்திவாரம், ஒரு வாரம் வரைக்கும் அஸ்திவாரம், அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் மேல் கல் எழும்புது. இப்படியே அவர் கோயில் கட்டி 6 மாதங்கள் அந்த கோயிலை அவர் மனசுக்குள்ளேயே கட்டி வரார். ஒரு நாளைக்கு இவ்வளவு, ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வரார். அந்த நாட்டு மன்னன் ராஜசிம்மன், பல்லவ மன்னன், அவனுக்கு காஞ்சியிலே ஒரு கோயில் கட்ட வேண்டும், இந்த இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டணுன்ற ஆசை அவனுக்கும் உண்டு. அவன் என்றைக்கு பூசலார் கோயில் கட்ட ஆரம்பித்தானோ அதே நாள் தானும் கோயில் கட்ட ஆரம்பித்தான். அந்த காஞ்சி நகரத்தில் கோயில் கட்டுறான். பெரிய கோயில் எழும்புகிறது. ஒரு வாரம் அஸ்திவாரம் ஆச்சு, மறுவாரம் சுவர் எழும்புது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடித்து கோவில் முழுவதும் முற்று பெற்றது. கோயில் முற்று பெற்ற பிறகு கும்பாபிஷேகம் பண்ணுமா வேண்டாமா? கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிக்கிறார். கும்பாபிஷேகத்துக்கு நல்ல நாள் குறித்த உடனே ஏற்பாடெல்லாம் பிரமாதமாக நடக்குது. ஊரில் உலக இருக்கிற நாட்டில் இருக்கிற எல்லா நதிகளிலிருந்தும் நீர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பொற்குடத்திலே நீர், பெரிய பெரிய சாஸ்திரம் கற்றவர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கவுங்க வந்து உட்கார்ந்துட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க, ஹோமங்கள்லாம் நடக்குது. மறுநாள் இங்கே வந்து பெரிய கும்பாபிஷேகம் நடக்க போகுது. முதல் நாள் இரவு மன்னன் பாதி வேலை முடிஞ்சு திருப்தியோட படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதே நாள் பூசலார் என்ன பண்றாரு, தான் கட்டி அந்த மனக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்றார். கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ற அதே நாள் என்றைக்கு ராஜசிம்ம பல்லவன் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாரோ அதே நாளில் தன்னுடைய கோயிலுக்கும் அவர் மனக்கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து அவரும் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். முதல் நாள் இரவு ராஜசிம்மன் தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்திலே இடையிலே பரமசிவன் அவன் கண்ணில் அவன் கனவுல வர்றார். கனவிலே வந்து, ராஜசிம்மா, உன்னுடைய நாட்டிலே திருநின்ற ஊரிலே குடிகொண்டிருக்கின்ற ஒரு கோயில், அங்கே நம்முடைய அடியவர் ஒரு கட்டிய கோயில் ஒன்று இருக்கு, அந்த கோயிலுக்கு நாளை நான் செல்ல வேண்டி இருப்பதால் உன்னுடைய கோயிலுக்கு என்னால் நாளைக்கு வர முடியாது. கும்பாபிஷேகத்துக்கு நீ நாள் குறிச்சிருக்க, இதே நாளில் அந்த கோயில்லையும் கும்பாபிஷேகம் நடக்கிறது, அதனால் நான் அங்கே செல்ல வேண்டி இருப்பதால் உன்னுடைய கோயில் கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் நீ மாற்றி வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கனவுல இறைவன் சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். திடுக்கிட்டு எழுந்தான் ராஜசிம்மன். இறைவா, இது என்ன சோதனை? கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணின பிறகு இந்த மாதிரி வந்து கும்பாபிஷேகத்துக்கு நாளை நான் வரமாட்டேன்னு சொல்றீங்களே, என்னுடைய நாட்டிலே எனக்கு தெரியாமல் இன்னொரு கோயிலா, எங்கே இருக்கிறது அந்த கோயில், யார் கட்டுகிறார் அந்த கோயிலை,
உடனே மந்திரி பிரதானிகள்லாம் அந்த பாதி ராத்திரிலேயே கூப்பிட்றான், மந்திரியை கூப்பிட்றான், சேனாதிபதியை கூப்பிட்றான், சேவகரெல்லாம் வர்றாங்க. இப்போ எல்லாரும் வந்து உடனே சென்று எங்கே இருக்கு கோயில் பார்த்து வாருங்கள் அப்படின்னு அனுப்புகிறான். எல்லாம் ஊரெல்லாம் தேடுறாங்க, இவங்க எல்லா இடமும் நாலா பக்கமும் போயிட்டாங்க. அரசனும் ஒரு குதிரை மேலே ஏறிட்டு அந்த கோயில் எங்கே இருக்குன்னு தேடிட்டு வரான். இப்போ படிவாரம் புடைசூழ வந்துட்டு இருக்கும்போது திருநின்ற ஊர் என்ற ஊரில் வந்து விசாரிக்கிறார். இந்த ஊரிலே கோயில் எழுப்புவதாக கேள்விப்பட்டோமே, எங்கே இருக்கிற அந்த கோயில்னு கேட்டப்போ ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த ஊரில் கோயில் யாரும் கட்டுவதாக தெரியலையே என்றான். இங்கே கோயில் இருப்பதாகத்தானே இறைவன் எனக்கு சொன்னார்ன்னு சொன்ன உடனே அந்த மண்டபத்தில் ஒரு பெரியவர் அடியார் இருக்கார், அந்த அடியாரிடம் சென்று கேளுங்கள், அவருக்கு தான் விஷயம் தெரியும், அவர் தான் அடியவர் அப்படின்னு சொன்ன உடனே நேராக அரசன் பரிவாரங்களோட நேராக அந்த பூசலார் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு வந்து அவரை வணங்கி நிற்கிறான். அடியாரே, தயவு செய்து இங்கே கட்டுகின்ற கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, இங்கே ஒரு கோயில் எழுப்புறாங்களே உங்களுக்கு தான் தெரியும்ன்றாங்க. மன்னா வா அப்படின்னு கூப்பிட்றாரு. என் கும்பாபிஷேகத்துக்கு நீ வந்ததை பற்றி ரொம்ப சந்தோஷம் அப்படின்றார் பூசலார். கும்பாபிஷேகத்துக்கு வந்து சந்தோஷம் சொன்ன தூக்கி வாரி போடுது. எங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறது கண்ணுக்கு தெரியலையேன்னு சொல்லப்போ, மன்னா என் மனசுலேயே நான் கோயில் கட்டினேன், அந்த கோயில் 6 மாதங்களாக அந்த கோயில் எழும்பி கொண்டிருக்கிறது, அந்த கோவிலுக்கு இன்றைக்குத்தான் நான் கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன், இன்றைக்குத்தான் இறைவனை அங்கே பிரதிஷ்டை செய்வதாக இருக்கேன், நீ வந்து அந்த இடத்துல நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தது எனக்கு மிகுந்த பெருமையா இருக்கு, உனக்கு ஆண்டவனுடைய ஆசி உண்டு என்று சொன்ன உடனே அந்த ராஜசிம்மன் திகைக்கிறான். விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றார். அண்ணா எல்லாத்தையும் போய் நான் கேட்டேன், யாருமே பணம் கொடுக்கல, அதனால இந்த மண்டபத்தில் உட்காந்து என் மனசுக்குள்ளேயே நான் இறைவனுக்காக ஒரு கோயில் எழுப்பினேன், அந்த கோயிலுக்கு தான் இறைவன் வருவதாக சொல்லியிருக்கிறார், என் மனத்துக்குள்ளே எழுந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து அமர்வதாக சொன்ன இறைவனுடைய பெருமையே பெருமை அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றி பாடுறாரு. அப்போதான் ராஜசிம்ம பல்லவன் புரிஞ்சு மன்னனுடைய அந்த மதில் கோவிலை விட ஒரு அடியாருடைய மனக்கோயிலுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது, இறைவனுக்கு எது ரொம்ப பிடிக்குங்கிறத அவன் புரிஞ்சிட்டான். உண்மையான பக்தி தான் இறைவனுக்கு தேவை, மிகவும் படாடாவும் நாகரிகமும் அழகும் தேவையில்லைங்கிறத அந்த ராஜசிம்மன் புரிந்து கொண்டு, பூசலாரே இன்று முதல் நீர் நாயனாராவீர், பூசலார் நாயனார் என்று உண்மை எல்லோரும் அழைக்கட்டும் சொல்லி வணங்கி தன்னுடைய நாட்டுக்கு சென்றான். அவருடைய பெருமை அன்று முதல் 63 நாயன்மார்களில் ஒருத்தராக பூசலார் நாயனாரும் விளங்குகின்றார். இப்போ இவரை பற்றி தெரிஞ்சு கொண்டதில் நம்ம என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிறோம், இறைவனை பற்றி உட்கார்ந்த இடத்திலேயே மனசால நினைச்சாலும் போதும், அவருடைய அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆனால் மனமுருகி அவரை வேண்ட வேண்டும். உண்மையான பக்தியோடு அன்போடு அவனை பணிவோர்க்கு என்றும் இறைவன் கைவிடுவதில்லை. இறைவனை நம்பினோர் என்றும் உயர்வார்கள். அந்த உண்மையை நீங்களும் புரிஞ்சுக்கணும். இந்த வார கிட்ஸ் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய்.